ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் குறித்து விஜய் அவர்கள் வந்து மரியாதை செலுத்துங்க, மாலை அணிவிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் புஷியானந்த் அவர்கள் கூட அறிக்கை விட்டுருந்தாங்க. இங்கே சென்னையிலேயே கூட நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஜூஸ் ஸ்வீட்ஸ் நிறையா கொடுத்துட்ருந்தாங்க. என்ன சார் இது, அரசியலை நோக்கிய பிரவேசம் ஆரம்பிக்குதா இங்கே? ஆ, நிச்சயமாக. இல்லைன்னா அவர் இதுக்கு போன வருஷம் அம்பேத்கர் தெரியல, அதுக்கு முதல் வருஷம் தெரியல, இந்த வருஷம் அம்பேத்கர் தெரிகிறாருன்னா என்ன காரணம்னா அரசியல் தான் காரணம். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலை குறி வச்சு நகர்றாரோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. சரியான காலகட்டம் தான். ஒருவேளை அரசியலுக்கு வரணும்னு அவர் தீர்மானித்தாருன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து போனீங்கன்னா தான் அந்த நேரத்தில் வந்து ஒரு சரியான இடத்துல வந்து நிற்க முடியும். அதை தான் அவர் செய்கிறாரோன்னு நமக்கு தோணுது. ஆனால் அதை சரிவர செய்கிறாராங்கிற கேள்வி தான் நமக்கு. இப்போ என்னென்னா, இப்போ அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட நிர்வாகிகள்லாம் மாலை போடுங்கன்னு சொல்லிட்டார். அதை துவங்கி வைக்கணும்னா அதை யார் செய்யணும்? விஜய் தானே செய்யணும். நீங்கள் போய் போடுங்கங்கிறது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இப்போ பல முறை வந்து இந்த திராவிட கட்சிகள் அண்ணாவையோ பெரியாரையோ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த கட்சிகளுடைய தலைமை போய் முதல்ல அந்த மாலையை போடும். அந்த மரியாதையை அந்த கட்சி தலைமை செய்யும், அப்புறம் தான் தொண்டர்கள்லாம் செய்வாங்க. இவர், நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், நான் வெளியிலே வரமாட்டேன், நீங்கள்லாம் பண்ணுங்கங்கிறது எந்த விதமான அரசியல்னு நமக்கு தெரியல. இன்னொன்று வந்து, இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு அம்பேத்கர் சிலைக்கு விஜய் மாலை போட வந்தால் இப்போ இருக்கிற அரசு வந்து அதுக்கு அனுமதி கொடுக்குமா? அல்லது அப்படி ஒரு வரும்பொழுது சட்டம் ஒழுங்கு வந்து பாதிக்கப்படும், பெரிய கூட்டம் வரும், அதை நம்ம செய்யணுமா அப்படின்லாம் விஜய் நினச்சார்னா வீட்டு வாசலில் ஒரு அம்பேத்கர் சிலையை வச்சு ஒரு மாலை போடலாம். அதையே நீங்கள் செய்யாதப்போ மற்றவர்களை சொல்லி நீங்கள் போய் போடுங்கங்கிறது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு புரியல. அவருடைய அரசியலின் முதல் நகர்வே தவறாக இருக்குங்கிறது தான் நாம் சொல்ல வர்றது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப நாளாக எல்லாருமே பேசிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம், அவர் அரசியல் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படங்களும் வரிசையாக கமிட் பண்ணியிருக்கிறாங்க, அரசியல் சார்ந்த விஷயமும் அவர் படத்துலேயும் சரி நிறைய இடங்களில் வந்து பதிவிட்டுட்டே வர. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சொல்லணும். இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாண் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார், அரசியல்லையும் இருக்கார். ஆனால் மக்களின் பிரச்சனைக்கு முதல்ல வந்து ரோட்டில் நிற்கிறது பவன் கல்யாண் தான். ஆனால் இங்கே நீங்கள் அரசியலுக்கு வர்ற எண்ணம் இருக்குது, இந்த அரசியல் கட்சியை மட்டும் ரொம்ப வலுவாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் மிக மிக தவறான ஒரு முடிவாக மாறிடும். அதனால் இதுவரைக்கும் எப்படியோ இருந்துட்டார், மக்கள் பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுருந்தாரா அல்லது நண்பர்கள்ட்ட பேசினாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதை தாண்டி பொது வெளியில் பேச வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. அதை நீங்கள் பேசுனாதான் நாளைக்கு அரசியலுக்கு வரும்பொழுது எந்த கேள்வியும் இருக்காது, அதை இப்போயிலேருந்தாவது ஆரம்பிங்கிறது தான் நம்முடைய பதில். சார், இப்போது சூர்யா 42 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் எங்கே போனாலும் நம்ம தேடுறோமோ இல்லையோ அதுவே சஜஷனில் அவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு சார். இந்த ப்ராஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இத்தனைக்கும் அவங்க பெருசாக ஒன்று அப்டேட்லாம் கொடுத்த மாதிரி தெரியல. அப்படி இருந்தும் எப்படி இவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல. பட் இந்த 16ஆம் தேதி தான் அந்த படத்தினுடைய டைட்டிலை ரிவீல் பண்ணுறாங்க போல இருக்குது. ஒரு நிமிஷம் ப்ரோமோவாக வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது வெறும் டைட்டில் தான் வருது, அவருடைய ஃபேஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இல்லை சார் அந்த டைட்டிலே ஒரு நிமிஷம் இதாக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 50 நாளுக்கு மேலே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இதற்கப்புறம் வந்து ஒரு 80 நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது தான். அது எல்லாமே ஒரு அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் இந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை எடுக்கிறாங்க. ஸோ அதற்கான முயற்சிகளில் இருக்காங்க. அநேகமாக கேரளா அல்லது ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஏரியாவில் எடுப்பாங்க போல இருக்குது. ஏற்கனவே ஃபிஜி தீவுன்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க, அது இல்லைன்னு நாங்கள் இப்போது, அதுதான் இப்போதைக்கு அதோடய அப்டேட்டு. சார், இப்போது ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய தொடர்ந்து அவங்களுடைய படங்கள் லைனப்ஸ் வந்து பெருசாக பேசுவோம். ஸ்டூடியோ க்ரீன் வந்து இப்போ கொஞ்சம் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா, தங்கலான் பண்ணுறாங்க, சூர்யா 42 பண்ணுறாங்க, தொடர்ந்து பெரிய படங்கள் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பெரிய கம்பேக் தான் அவருக்கு. ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு செட் பேக் வரும், மீண்டும் அவருக்கு யாராவது கை கொடுத்து மேலே தூக்கிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு நிலமையில் தான் ஞானவேல் ராஜா இருந்தார். அப்புறம் சூர்யா ஃபேமிலி அவருக்கு ரொம்ப நெருக்கமான உறவு வேறு அவங்க. ஸோ மறுபடியும் ஊர்லேருந்து ஞானவேல் ராஜா அப்பா வந்து உட்காந்து பேசி, நீங்கள் வந்து மறுபடியும் தம்பியை கை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி, அதற்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டேட்டு கொடுத்த பிறகு தான் அந்த கம்பெனி வந்து பழையபடி பிரைட் ஆச்சு. இன்றைக்கி பெரிய படங்கள் 3 படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. 3 படமுமே கிட்டத்தட்ட 150 நாள் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியான படங்கள். இப்போ தங்கலான் படத்துக்கு எத்தனை நாள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா 150 நாள்னு சொல்கிறாங்க. கார்த்தி படத்துக்கு எவ்வளோ நாள் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு 150 நாள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பெரிய படங்களாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ 10 தலையை கம்பேர் பண்ணிங்கன்னா 10 தலையை விட 10 மடங்கு பெரிய படங்களாக இருக்குது இந்த படங்கள்லாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரைட்டாக வந்துகிட்ருக்காங்க. இதில் சூர்யா படம் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலேயே நிற்கிது. அதற்கு காரணம் என்னென்னா,
அந்த படத்தினுடைய களம் எப்போவுமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் வந்து உள்ளே வந்துச்சுன்னா ஒரு போர்ஷன் வந்துச்சுனாலே அதுக்கு ஒரு கிரேஸ் இப்போ வந்திருக்கு. ராஜமௌலி படத்திற்கு பிறகு ராஜமௌலி தான் அதை கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே விதைச்சவர். அதற்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன்லாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போது அதே மாதிரி ஒரு விஷயத்தை சூர்யாட்ட சொல்லி அவரை கவர் பண்ணணுன்னு நினச்சி போகும்போதே வந்து ஒரு சின்ன ப்ரோமோட சிஜியில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு சிறுத்தை சிவா. அதை காமிச்சு தான் சூர்யா டேட்டே அவர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இப்போ அந்த போர்ஷனை எடுப்பது தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. நினச்ச மாதிரி அவங்க எடுத்துடணும். அதுதான் சார் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரையுமே எதிரின்னு சொல்ல முடியாது, நண்பர்கள்னு சொல்ல முடியாது. சார் முதல் படம் அந்த இயக்குனருக்கு வந்து எப்படி போகுது அப்படின்றத வச்சு அடுத்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெருசாக மாறும் சார். அண்ணாத்த அதோடைய விமர்சனங்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு சிறுத்தை சிவா மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் எப்படி சார் உடனே அது மாறுது சினிமாவில்? அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று வந்து சிறுத்தை சிவா பேசிக்கலாக ஒரு கேமராமேன், அவர் நல்ல படங்கள் கொடுத்தவர் தான். இப்போ நம்ம சிறுத்தை படமெல்லாம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஒரு நல்ல இயக்குனர் தான் அவர். ஒரு நல்லா போயிருக்கு. இன்னொன்று என்னென்னா, இத்தனை நாளுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு அத்தனை நாளுக்குள்ளே எடுத்து கொடுக்குறதே இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. பல இயக்குனர்கள் அதை செய்கிறதில்ல. இப்போ ஒரு 160 நாளில் ஒரு படத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அது 260 நாளில் எடுக்கிற இயக்குனர்கள் தான் இங்கே வெற்றி பட இயக்குனர்களாக பல பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல சொன்ன தேதியில் ஒரு படத்தை முடித்து தர்றவர் ஒரு நல்ல இயக்குனராக இங்கே பார்க்கப்படுகிறார். இன்னொன்று, ஹீரோவுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ரிலீஸுக்கு முன்னாடி அதை வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க. அப்போது இவங்க சொன்ன நேரத்தில் அதை எடுத்து கொடுத்துட்டா அந்த எக்ஸஸ் ஆகாமல் தப்பிச்சுக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். ஸோ அந்த மாதிரி இயக்குநர்கள் வரிசையில் சிவா இருக்கார். அதை தாண்டி எல்லா நேரமும் ஒரே மாதிரி கதைகளை வச்சுட்டு சொல்ல போகிறதில்லல்ல. ஒரு ஒரு கதையும் வித்தியாசமாக இருக்கும்பொழுது இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து ரைட்டு ஓகே பண்ணலான்னு சொல்லியிருக்கலாம். மற்றபடி வந்து ஒரேடியாக ஒதுக்கக்கூடிய இயக்குனர்லாம் அவர் கிடையாது. ஒரு தோல்வி தானே கொடுத்துருக்கிறார். அதற்குள்ளே நம்ம எப்படி அந்த லிஸ்ட்டில் அவர் வைக்க முடியும்? ஓகே சார். சார் இப்போ இன்னொரு விஷயம் வந்துட்டு சூர்யா 42 இந்த படத்துக்கான அந்த பெரிய எதிர்பார்ப்பு அண்ட் வந்து பிஸ்னஸே ப்ரீ பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு லெவலில் இருக்குன்றாங்க. லியோவும் இந்த படமும் வந்து சக போட்டியாக அந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. சூர்யா அவர்களுடைய பிஸ்னஸ் எந்தளவுக்கு சார் இருக்குது? ஏன்னா ஓடிடியில் அவருடைய படங்கள் ஒரு சமப்பெரிய ஹிட் ஆச்சு. தியேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது எதற்கும் துணிந்தவன் வந்திருந்தது. சூர்யா அவர்களுடைய அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது சார்? ஜெய்பீம் சூரரை போற்று படங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு பூம் ஆயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லியோவுக்கு போட்டியாக நிற்கிதுங்கிறதெல்லாம் அதை ஒத்துக்க முடியாது. லியோ இருக்கிற இடம் வேறு, சூர்யா இருக்கிற இடம் இப்போ தான் மெல்ல வந்து விஜய் இடத்தை நோக்கி அவர் வந்துட்டுருக்கிறார். அப்படி தான் நம்ம அதை சொல்ல முடியுமே தவிர ஒரேடியாக அது நெருக்கத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த படத்துக்கு ஹிந்தி ரைட்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் ரைட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு பெரிய விலைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இதுவரைக்கும் சூர்யா படங்களுக்கு இல்லாத அளவில் இருக்குது. அதை வேணால் நம்ம சொல்லலாம். இந்த தியேட்டரிக்கல் அப்படின்னு போகும்போது அவருடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஏன்னா ஆல்ரெடி இந்த தியேட்டர் இஷ்யூ அது இதுன்னு நிறையா வந்துச்சு. ஓடிடியில் படம் பண்ணுறாங்க அப்படின்லாம் இப்போ எப்படி இருக்கும் அவருக்கு? இல்லை, அதெல்லாம் அந்த நேரத்தில் வந்து சூர்யா மீது பயங்கர கோபத்தில் இருந்தாங்க. அவர் ஓடிடி ஹீரோன்னு தியேட்டருக்காரர்கள் பல பேர் சொல்கிறத நானே கேட்டிருக்கேன். இப்போ நமக்கு நெருக்கமான சில தியேட்டருக்காரர்கள்ட்ட பேசும்பொழுது, சார் சூர்யா படம்னு நம்ம ஆரம்பித்தாலே அந்த ஓடிடி ஹீரோ படம்னு சொல்லுங்கள், எதுக்கு சூர்யா படம்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த எந்த நேரமும் ஒரு வன்மத்தோடையே இருந்த தியேட்டருக்காரங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் எல்லாத்தையும் வந்து எதற்கும் துணிந்தவன் படம் ரெட் ஜெயின் பண்ணதுனால அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்போ அங்கே வந்து நீங்கள் நான் போட மாட்டேன் அது இதுன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாருமே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. ஆனால் அந்த படம் வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு பெரிய வெற்றியெல்லாம் இல்லை. ஆனால் சூர்யா மீது இருந்த கோபம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவு தணிஞ்சிடுச்சு. இன்னொன்று, சூர்யா நடுவில் வந்து இந்த கொரோனா டைமில் இந்த தியேட்டர் ஆப்ரேட்டர்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணார். அதேமாரி தியேட்டர் ஊழியர்கள் பல பேருக்கு ரொம்ப சைலண்ட்டாக உதவியெல்லாம் நிறையா பண்ணார். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து அவர் மீது இருந்த கோபம் குறைஞ்சிது. இப்போ இன்னொரு படம் தியேட்டரில் வந்து ஒரு திருவிழா மாதிரி வரணும்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டை அவர் கொடுக்கணும். இப்போ அந்த ஹிட்டு வந்து தியேட்டர்களில் அவருக்கு இல்லை. ஜெய்பீமோ அல்லது சூரரை போட்டோ தியேட்டருக்கு வந்திருந்தால் அந்த பெருமை வந்து அவருக்கு கிடச்சிருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எதற்கும் துணிந்தவன் வந்து அந்த பேரை மேலே போக விடாமல் அப்படியே வச்சிருக்கு. அதுதான் சார், சமீபத்தில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஹெச் வினோத் அவர்கள் விருது வாங்கிட்டு ஒரு விஷயம் பேசினார். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக வாரிசு துணிவு வந்துச்சு, இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை வந்துட்டு கடைசி விவசாயி டைமில் நீங்கள் அந்த படத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு சினிமாவில் இந்த சமரசம் பண்ண வேண்டிய விஷயங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கமர்ஷியல் அண்ட் இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ் பற்றி வந்து பேசியிருந்தார். இது சாத்தியமா சார்? சத்தியமாக சாத்தியம் கிடையாது. ஏன்னா இங்கே வெகுசன சினிமாவை ரசிக்கிற கூட்டம் தான் இங்கே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இயக்குனர்களுக்கு தான் அதிக சம்பளம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிற இயக்குநர்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பே முதல்ல கிடைக்காது. ஸோ அவங்கள அந்த கட்டத்தில் தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி காக்கா முட்டை மணிகனுடைய படங்கள் வந்து
ரொம்ப அற்புதமாக இருந்தால் கூட காக்கா முட்டை மணிகண்டனா லோகேஷ் கனகராஜான்னு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் தான் பெரிய டைரக்டர் இன்றைக்கி. ஸோ அப்படி தான் வந்து இந்த உலகமும் ரசிகர்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க. அதுதான் கமர்ஷியல் படங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், இந்த ஃபீல் குட் படங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். சார், இப்போது இந்த இருமுனை போட்டிகள் பற்றி பேசிகிட்டு இருப்போம். நம்ம தமிழ் சினிமா அதை நோக்கி தான் கட்டமைக்கப்பட்டதாகவே இருக்கும். பார்க்கும்போது ரஜினி கமல் இந்த இரண்டு பிம்பங்கள் இப்போ எப்படி சார் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு, அவங்களுடைய அந்த போட்டிகளாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ அவங்க சார்ந்து அவங்க என்னென்ன படம் பண்ண போகிறாங்க, இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒரு மோதல் எப்படி இருக்கும் படங்களில் அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்குறாங்கல்ல. அது நீண்ட கால மோதலுங்க. அவங்க ஒரு காலத்துலேயும் அந்த எலாஸ்டிக் இதை வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. நீ ஒரு படம் ஜெயிக்கிறியா, அதே வேகத்தில் நான் ஒரு படம் ஜெயிப்பேன் அப்படிங்கிற போட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்தே அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த போட்டி இன்றளவும் தொடர்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ரஜினியோடு சினிமாவுக்கு வந்த பல பேர் அப்பா கேரக்டர் தாத்தா கேரக்டர்னு போய் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. இந்த பக்கம் கமலோடு வந்தவர்கள் பல பேர் அப்படி போயிட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்று அதே போட்டி அதே ரசிகர் கூட்டத்தை இங்கே வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போது கமல் ஜெயிச்சிட்டார், இப்போ ரஜினி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கார். அதற்கான விஷயந்தான் அவரே லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு பேசினது. இன்றைக்கி ரஜினி இருக்கிற உயரம், அவருக்கு இருக்கிற ஒரு மரியாதை, இது எல்லாமே பார்க்கும்பொழுது அவர் ஒரு டைரக்டரை வர சொல்லி நம்ம சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதே வந்து இந்த ஈகோ தான். கமலஹாசனை நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஈகோ தான். ரெண்டு பேரும் ஜெயிக்கிறது தான் ஆரோக்கியம். இந்த போட்டி வந்து எல்லா நடிகர்களுக்குள்ளேயும் இருக்கணும். அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் அது தேவைப்படுகிற போட்டியாகவும் இருக்குது. சார், இந்த போட்டிகள் இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்தது கிடையாது. அவ்வளோ மரியாதையும் அன்பையும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இந்த அன்பை ஈக்குவலாக ஷேர் பண்ணுற மாதிரி மற்ற நடிகர்களை நம்ம பார்க்க முடியல. அது என்ன காரணத்தினால அது கண்டினியூ ஆகாமல் இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது சார். உண்மைதான் அது. அதாவது 80s ஹீரோக்கள் வந்து பல பேர் அந்த ஒரு ஒரு தனிப்பட்ட பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அவர்களுடைய வாரிசுகள் கூட நெருக்கமாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தொடர்ந்து இங்கே உண்டு. பட்டு இப்போ வர்றவங்க வந்து ஏன் இந்த போட்டி பொறாமை அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் அஜித்தும் விஜயும் வந்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை அவங்க எங்கேயுமே வெளிக்காட்டிக்கிட்டது இல்லை. இந்த போட்டியை வந்து அவங்க மேலும் மேலும் பற்ற வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் சிம்பு இந்த போட்டிக்கு வந்து தொடர்ந்து மண்ணெண்ணையும் நெருப்பும் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னா நாளைக்கு இந்த ப்ரொமோஷனே கெட்டு போயிடுமோ அப்படின்லாம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது சுயலாபத்துக்கான ஒரு விஷயமாக இருக்குமோன்னு கூட நமக்கு தோணுது. அப்படியே தங்கலான் படம் பற்றியும் பேசிடலாம். ஏன்னா அந்த படம் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, கிட்டத்தட்ட அது ஒரு இன்டர்நேஷ்னல் படம் லெவலுக்கு அதோடைய மேக்கிங் இருக்கும் அப்படின்னு படத்தில் நடித்த அந்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே பேசுகிறாங்க, சினிமாலையும் நிறைய பேர் பேசுகிறாங்க. அது எந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் சார், ஏன்னா கேஜிஎஃப் சார்ந்த கதை அப்படின்னு? ஆமாம், இந்த தங்க வயலை உருவாக்குனதில் நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து பெரும் பங்கு இருக்குது, தமிழர்களுடைய பங்கு வந்து அங்கே நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து வரலாற்று பூர்வமான உண்மை. அந்த உண்மையை அந்த களத்திலேயே போய் ஆராய்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பாரஞ்சித்தும் அவருடைய குழுவினரும் இருந்து அங்கே உள்ள ரொம்ப ரொம்ப மூத்தவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் பேசி தான் வந்து இந்த கதையை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் வந்து வெறும் சினிமாங்கிறத தாண்டி ஒரு உயிர் இருக்கும் அதில். அதை வந்து பாரஞ்சித் ரொம்ப தெளிவாக அதை எடுத்திருப்பார். இன்னொன்று வந்து பேசிக்கலாகவே ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அக்கறை அவர்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி என் சமூகம் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு இடத்த உருவாக்கியிருக்கு, இப்போ அதுக்கு வந்து அந்த சமூகத்துக்கு இந்த தங்க வயல் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து அதில் இருக்கும். நிச்சயமாக அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் அதில் இருக்கும். ஓகே சார், அந்த படம் சியான் விக்ரம் அவர்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு படமாக இருக்கும்? ரொம்ப நாள் கழித்து அவருக்கு ஒரு வெற்றி படமாக அது அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்த பொன்னியின் செல்வன் வந்து விக்ரமுக்காக ஓடினதில்லை. அந்த படத்தில் பல பேர் இருந்தாங்க, அதில் விக்ரமும் இருந்தார், அவ்வளோதான். அது பொன்னியின் செல்வனுடைய வெற்றிங்கிறது மணிரத்னத்தின் வெற்றி, கல்கியின் வெற்றி, அதை வந்து விக்ரமின் வெற்றியாக நம்ம பார்க்க முடியாது. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விக்ரம் வெற்றி கொடுத்து பல படங்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து தங்கலான் தான் அவரை வந்து மீண்டும் மீட்டெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து அவரே ஏற்கனவே கரிகாலன்னு ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அது வந்து இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படம் தான். அது வந்து சில பல காரணங்களால் ஆரம்பித்து ஒரு மாதத்துலேயே நிறுத்திட்டாங்க. இப்போ அந்த படத்தை மீண்டும் எடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முயற்சியில் விக்ரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. லைக்காட்டே அந்த முயற்சியை அவர் சொல்லிகிட்ருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த வகையில் விக்ரம் நடித்து ரொம்ப நாளாக எல்லாருமே வெயிட் பண்ண படம்னா அந்த துருவ நட்சத்திரம். இது என்ன தான் ஆச்சு, இது என்ன ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது வந்து துருவ நட்சத்திரம் நின்னதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரணம் வந்து ஈகோ.
இப்போது கௌதம் மேனன் வந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டாரு. கிளைமாக்ஸ் என்ன எடுக்க போகிறோங்கிறது அவருக்கே தெரியல. அதை நீங்கள் சொன்னால் தான் நான் டேட்டு கொடுப்பேன்னு விக்ரம் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. இப்போ கௌதம் மேனன் என்னென்னா, விக்ரம் டேட்டு கொடுத்தா தானே நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நான் நம்ம முன்னாடியே போய் ஒரு கிளைமாக்ஸை யோசித்து அவர் சொல்கிறத விட அவர் வந்துட்டாருன்னா நம்ம வந்து அதை பண்ணிடலாங்கிற மாதிரி அவர். இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், எடுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு போட்டு காமிங்க, அது நல்லா இருந்ததுன்னா நான் டேட்டு தரேன் அப்படின்னு இவர் சொல்ல, இப்போ மாறி மாறி இவங்க இழுபறியிலேயே அந்த படம் வந்து அப்படியே நின்றுடுச்சு நீண்ட காலமாக. இப்போ தான் வந்து ஒரு அஞ்சு நாள் டேட்டு தரேன் நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி விக்ரம் கொடுத்து அதை எடுத்து முடிச்சிட்டாங்க. இதற்கப்புறம் படத்தில் இருக்கிற சின்ன சின்ன பஞ்சாயத்துகள்லாம் பேசி வந்துடும் அந்த படம் வந்துடும், மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க. சார், நம்ம சினிமாவில் எவ்வளோ ஹீரோஸ் பார்த்துட்டோம். அந்த வகையில் விக்ரம் அவர்கள் பற்றி சொல்லணும்னா, நம்ம புரிதலில் வந்துட்டு அவர் யாரும் வெறுப்பேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது, அவர் மேலே ஹேட்ரட் காமிச்சதே கிடையாது, அவரை இன்னும் பெருசாக அந்த அளவுக்கு கொண்டாடினதும் கிடையாது. ரொம்ப ஒரு உயரத்தில் வச்சு, ஏன்னா அவ்வளோ அற்புதமான பர்ஃபார்மர் அவர், முயற்சிகள் எடுக்கக்கூடிய அவருடைய பிளேஸ் என்னவா இருக்குது சார்? இப்போதைக்கு அவருடைய பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தனுஷ் சிம்புக்கு அடுத்த லெவலில் தான் அவர் இருக்கார். அது வந்து பெரிய துரதிர்ஷ்டம் தான். ஏன்னா சினிமாவுக்காக கமலஹாசனுக்கு பிறகு தன்னை அர்ப்பணிக்கிற நடிகர்னா விக்ரம் தான். ஆனால் நடுவில் வந்து அவர் நிறைய வாய்ப்புகளை அவரே வேணும்னே இழந்துட்டார். இப்போ சங்கர் படத்துலலாம் இப்போ அந்நியனுக்கு பிறகு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, ஐ பண்ணார் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப காலங்களாச்சு. அவர் உடம்பை குறைச்சி மறுபடி உடம்பை ஏற்றி அதுக்காக வந்து பல மாதங்களை வந்து உயிரை கொடுத்து நடித்தார் அவர். அந்த காலகட்டங்களில் அவர் நடிச்சிருந்தாருன்னா இன்னும் ஒரு நாலு படம் நடிச்சிருக்கலாம் அதில் ஒரு மூணு படம் ஓடிருக்கோம், அல்லது ரெண்டு படம் ஓடிருக்கோம். அவருக்கான இடம் வந்து இங்கே பர்மனெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த பெரிய கால இடைவெளி அவர் எடுத்துக்கிறார்ல, அதுலேயே வந்து வருடங்கள் ஓடிப்போச்சு அவருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர் தில்லு தூள் சாமி அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஹிட், அந்த படம்லாம் அப்படியே அந்த ஸ்விங்கோடு அவர் வந்திருந்தாருன்னு வைங்களேன், இன்றைக்கி வந்து அந்த விஜய் அஜித் போட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவர் இருந்திருப்பார். அவராக வந்து கெடுத்துக்கிட்டது தான் அதெல்லாம். சார், லியோ அப்டேட் எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம கேட்குறோமோ இல்லையோ, அந்த டீம் கிட்டேருந்தே அங்கங்கே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக போயிட்டுருக்காங்க அந்த ஃப்ளோவில். இதுக்கிடையில் வந்துட்டு நீங்களும் உங்கள் டீமோட பேசியிருந்த விஷயம்தான் சார், அவர் வந்து அன்பறிவு அவங்களுடைய படத்தில் அவரும் அனிருத்தும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பிஸியான ஒரு டேரக்டர், இண்டஸ்ட்ரியில் எல்லா ஹீரோஸும் விருப்பப்படுறாங்க, இதற்கிடையில் எப்படி சார் இந்த நடிப்பு போயிட்டு வரதெல்லாம் சாத்தியமாக இருக்கும்? சாத்தியம் எதுவும் இங்கே சாத்தியம்தான், சினிமாவில் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு அந்த படத்தில் அவர் தேதி எத்தனை நாள் கேட்குறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா சார், ஒரு அஞ்சு நாள் வாங்க ஆறு நாள் வாங்க, படம் முழுக்க அதை நான் அதை வந்து ஷேர் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டம் தானே. திட்டமிடுதல் சரியாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் எடுத்துகிட்டு படம் முழுக்க அவரை நீங்கள் கொண்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அன்பறிவு எப்படி திட்டமிட்டுருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான இயக்குனர் தான் அவர். அவர் வந்து ஒரு பக்கம் நடிக்கணுங்கிற ஆசை அவருக்குள்ளே இருக்குது, அதனால தான் ஒரு ரெண்டு மூணு படத்தில் சும்மா கேமியோ மாதிரி வந்துட்டு போவார் அவர். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் அவரும் அனிருத்தும் இணைந்து ஒரு படத்தில் வந்தாங்கன்னா இப்போவே அந்த படம் குறித்த ஒரு இது ஒன்று வந்துடுது நமக்கு, வந்துடுது இல்லையா. ஸோ அதுதான் கரெக்டாக கைன் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும். சார், இப்போது ஒரு விஷயம் வந்துட்டு, இந்த சினிமாவுக்கு வந்து மொழி ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, ஆனாலும் வந்து பாலிவுட் கோலிவுட் இல்லை இந்த சவுத் இந்தியன் சினிமாவை மொத்தமாக வச்சுட்டு அந்த நார்த் இந்தியன் சினிமா அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க எதுவும் ஒரு கம்பல்ஷனில் இருக்காங்களோ இந்த படங்களுடைய வெற்றிகளையும் குளோபலாக எல்லோரும் பேசுகிறத பார்த்துட்டு ஏதாவது ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணுன்ற ஒரு முயற்சியில் ட்ரை பண்ணுறாங்களான்னு இருக்கு. ஏன்னா அவங்க எடுக்கிற நிறையா ரீமேக் படங்கள் பார்க்கும்போது, அது ஒரிஜினல் கூட பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. சமீபத்தில் கூட வீரம் படத்துடைய ரீமேக் சல்மான் கான் நடித்து அதோடைய ட்ரெய்லர் வந்திருந்தது, ரொம்ப அதுக்கு விமர்சனங்கள் அதிகமாகுது. எப்படி பார்க்குறீங்க சார் அந்த இண்டஸ்ட்ரியும் நம்ம இதையும்? இல்லை, அவங்க வந்து வெற்றி படம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பாலிவுட்டில் வந்து ஒரு வெற்றி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் வந்து ஷாருக்கான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில் அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வர்றதுங்கிறது இயல்பு தான். இன்னொன்று வந்து, இப்போ நம்ம தமிழர்கள் வந்து பாலிவுட்டில் போய் நிறைய கேமராமேன் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கிறாங்க, இங்கே இருக்கிற படங்கள் நிறைய படங்கள் அங்கே ரீமேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த புவரான ரீமேக்குங்கிறது இப்போ தான் ரீசெண்டாக வருது, அது வந்து அது தெரியல, அதுதான் ஃபேட்டு போல இருக்குது. ஓகே சார், நேரத்திற்கு ரொம்ப நன்றி. எப்பவுமே ட்ரெண்டிங்லயே இருக்கிற கப்பல் கண்ணன் அண்ட் பகவதி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதை போய் பாக்குறீங்களா, இன்ஃபாக்சுவேஷனானே யோசிப்போம் அப்புறம். பட் இருந்தாலும் இவங்க தான் என் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண மொமெண்ட் அவங்க அக்கா வீட்டுக்கு போய் காலிக்கு மேலே அடிக்கிறேன், இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, இனிமேல் இந்த வேலையை மட்டும் தயவு செஞ்சு செய்யாத அப்படின்னு சொன்னேன். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் இனிமேல் செத்தாலும் வாழ்ந்தாலும் இவர் கூட தான். இவ்வளோ காயின் கையில் வச்சுருக்கிறேன், ஒரு கால் பண்ணுறதுக்காக எடுக்க பேசிகிட்ருக்கேன், பின்னாடி எங்கள் அம்மா
எனக்கு இப்ப ஷாக்கா இருக்கு. பின்னாடி எங்க அம்மா வந்து மண்டையிலேயே அடிச்சு